ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாவது மாத கர்ப்பம் எப்படி இருக்கும். இந்த ஏழாவது மாதம் கர்ப்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஆலோசிக்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த ஏழாவது மாத கர்ப்பம் அப்படிங்கிறது 24 வாரங்கள்லேருந்து 28 வாரங்களை குறிக்கக்கூடியது, அதாவது ஏழாவது மாதம். இந்த ஏழாவது மாதத்தில் நமக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அதாவது ஆறாவது மாத கடைசியிலையோ இல்லைன்னா ஏழாவது மாத தொடக்கத்திலேயோ டாக்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. இந்த ஸ்கேன் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம கர்ப்பைக்குள்ள பாப்பாவுக்கு இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான். இந்த ஸ்கேன் மூலியமாக நம்மளோட பேபிக்கு ஏதாவது கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கா இல்லை நல்லபடியாக இருக்கான்றதை நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது கூட நம்ம இந்த ஸ்கேனில் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் பாப்பாவோட அசைவு எப்படி இருக்குன்றத நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு 1-3 hours அவங்களோட மூமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன அறிகுறி இருந்தால் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஸ்டொமக் பெயினாக இருக்கும்போது கன்ஃபார்மாக பாருங்க. இப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ப்ளீட் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய தாய்மார்களுக்கு இந்த ஏழாவது மாதத்தில் டெலிவரி ஆக கூட வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன்னா நம்மளோட உடல்வாக பொறுத்து நம்மளுக்கு ஹெல்த்தில் ஏற்படக்கூடிய சில இஷ்யூஸ்னால இந்த மாதிரியான டெலிவரி ஏற்படுது. அதனால் இந்த ஏழாவது மாதத்தில் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது டெலிவரி டைமில் தேவைப்படுற என்னென்ன திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. நம்ம பாப்பாவோட மூளை வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்கனால இதுதான் பகல், இதுதான் நைட் அப்படிங்கிறத கூட அவங்களால உணர முடியும். நம்ம பாப்பா இந்த டைமில் கண்டினியூவாக அவங்களோட மூமெண்ட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களோட உள்ளுறுப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மாதத்தில் நம்ம பாப்பாவோட நோய் எதிர்ப்பு திறன் கூட நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நம்ம பாப்பானால சூப்பராக டேஸ்ட் எல்லாம் உணரக்கூட முடியும். நம்ம பாப்பாவோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 kg-லேருந்து 1.5 kg கன்ஃபார்மாக இருக்கும். நம்ம பாப்பா ஒரு 15-17 inches அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருப்பாங்க. இந்த ஏழாவது மாத தொடக்கத்தில் நிறைய கர்ப்பிணிகளுக்கு அவங்களுக்கு ரத்தம் கூட குறையலாம், அதாவது ஹீமோகுளோபின் அளவு குறையவே நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஏழாவது மாதத்தில் கொஞ்சம் ஹீமோகுளோபின் குறைஞ்சி போயிடுச்சு. இந்த ஏழாவது மாதத்தில் கர்ப்பிணியான உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் வரும் அப்படின்னா, உங்களோட ஹீமோகுளோபின் அளவு சில கர்ப்பிணிகளுக்கு குறையவே நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட குழந்தை வளர வளர அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் நம்மக்கிட்டேருந்து போகிறதுனால நம்மளோட ரத்தம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நல்ல சத்துள்ள சாப்பாடாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கர்ப்பிணிகள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தூக்கமே இருக்காதுங்க, அதாவது மூச்சு திணறல் இருக்கும்பா. நிறைய கர்ப்பிணிகளுக்கு இந்த டைமில் தூக்கன்றது கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும். நம்மளோட வயிற்றுக்குள்ள பாப்பாவோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளால் ஒழுங்காக மூச்சு விட முடியாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மூச்சு திணறல் கூட இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கை கால் எல்லாமே ரொம்ப வலியாக இருக்கும். நம்ம பாப்பா வளர்ந்துட்டு இருக்காங்க, அதுக்காக நம்மளோட ஸ்கின் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படின்றது மாசத்துலேருந்து நம்ம பாப்பாவோட ஐ பவர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சூப்பராக இருக்கு. இதை இன்னும் நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னா ஒரு டார்ச் லைட் வச்சு பண்ணி பாருங்க. அதாவது டார்ச் லைட்டை, அதாவது சின்ன டார்ச் லைட்டாக இருக்கணும். நிறைய கடைகளில் இப்போ அவைலபிளாக இருக்கு. இந்த டார்ச் லைட்டை ஃபர்ஸ்ட் அப் அண்ட் டவுனாக உங்கள் வயிற்று மேலே டார்ச் பண்ணுங்க. அதனால் வயிற்றுக்குள்ளே இருக்க நம்ம பாப்பா இந்த வெளிச்சத்தை பார்த்துன க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நமக்கு மூமெண்ட்டும் தெரியும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாப்பாவோட மூமெண்ட்டை நீங்கள் நல்லாவே உணர முடியும். நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதத்தில் கூட சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கலாம், அதாவது வாமிட்டிங் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு தலைவலி கூட இந்த ஏழாவது மாதத்தில் ஏற்படலாம். இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா தூங்கி எழணும். ஏன்னா நம்மளால் ஒழுங்காக தூங்க முடியாதனால தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு வருகிறது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு வருது.
இந்த மாதத்தில் யாருமே ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ் எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா அது நம்மளை மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற நம்ம பாப்பாவையும் சேர்த்துவே பாதிக்கும். அதனால் சின்ன சின்னதாக இருக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டுமே நீங்கள் பாருங்கள். அதாவது வீட்டை பெருக்கிறது இந்த மாதிரியான குட்டி குட்டி வேலைகளை செஞ்சிங்கனாலே அதுவே ஒரு எக்ஸசைஸுக்கு ஈக்குவல் தான். இந்த 7வது மாதத்தில் நிறைய பேருக்கு டெலிவரி டேட் நெருங்கிறதுனால இப்போ கொஞ்சம் பயமாகவே தான் இருக்கும். அதாவது ஒரு பயங்கலந்த உணர்வு நமக்குள்ளேயே தானாகவே உருவாகிடும். அடுத்தவங்க சொல்கிற எதையுமே நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் விட நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. இதுதான் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரசவம் பற்றின விழிப்புணர்வை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்திக்கணும். அதாவது இதை பற்றின நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்பில் கூட இந்த பிரசவம் பற்றின நிறைய வீடியோக்கள் இருக்குது, ஸோ அதை கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெலிவரி பற்றி மற்றவங்க சொல்கிற அந்த கட்டுக்கதைகளை நீங்கள் ஒரு நாளும் நினச்சி பயப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கனால அவங்களோட பிரசவத்தில் அவங்கவுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மளோட டெலிவரியில் நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்.